மழை வெள்ள பாதிப்புகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். மணலியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஏ நேரு உள்ளிட்டோர் தற்பொழுது நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு பிரகாஷ், வேறமன்ன மணலி புதுநகர் பகுதியில் பக்கத்தல ஆற்றில் இருந்து தரக்கூடிய வெள்ள நீர் என்பது ஊருக்கு புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய பொதுமக்கள் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி என்பது மணலி புதுநகர் பகுதி என்பது பக்கத்தலை ஆற்றினுடைய கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. இதன் காரணமாக ஊருக்குள் ஆற்றின் வெள்ளம் போகும்போது வெள்ள நீர் என்பது வாடிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். இந்த பகுதியில் ஊருக்குள் வெள்ள நீர் ஆற்று நீர் புகாமல் இருப்பதற்கு நிறைந்த குறித்து இந்த பொதுமக்களிடம் மணலி புதுநகர் வடிவுடையம்மன் நகரில் முதற்கட்டமாக பார்வையிடும் முதலமைச்சர் அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர் என்ற பகுதியை பார்வையிட இருக்கிறார். அந்த பகுதியை பொறுத்தவரை வெள்ள நீர் அருகில் வெளியேறக்கூடிய கழிவுகளும் சேர்ந்துவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கிறது. இந்த பகுதியில் பொதுமக்கள் வீடுகளில் தங்க அச்சப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அருகில் விஜயநந்தா பள்ளியில் இருக்கக்கூடிய முகாமில் வெள்ளப்பாலி வெளியேறக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்காக நிவாரண உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தற்பொழுது மணலி புதுநகர் வடிவுடை அம்மன் நகர் பகுதியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட முதலமைச்சர் அடுத்ததாக மழை வெள்ள பாதிப்புகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். மணலி புதுநகரில் அங்கு வசிக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள் மழைநீர் தேங்கியிருப்பதால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இதனை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக அங்கு விரைந்து சென்று நேரில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வுப் பணியின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஏ நேரு, சென்னை மாநகர ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். அங்கு தண்ணீரில் நடந்து சென்று மக்களின் குறைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். மக்கள் தங்களுடைய குறைகளை கோரிக்கை மனுக்களாகவும் தற்பொழுது வழங்கி வருகிறார்கள். மழை வெள்ள பாதிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு சென்று மக்களின் குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குறைகளை கோரிக்கை மனுக்களாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கி வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது வழங்க இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஏ நேரு உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். மணலி புதுநகரில்
அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் புகுந்ததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதனை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது அங்கு விரைந்து சென்று அங்கு மழை வெள்ள பாதிப்புகளை தற்பொழுது நேரில் பார்வையிட்டு வருகிறார். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குறைகளை கோரிக்கை மனுக்களாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மணலி புதுநகரில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஒசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தற்பொழுது மணலி புதுநகரில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது உடனடியாக அங்கு விரைந்து சென்று அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடம் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அங்கு நடந்தே சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறியும் போது மக்கள் தங்களுடைய குறைகளை கோரிக்கை மனுக்களாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் விஷ்ணு பிரகாஷ், தற்பொழுது மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், அது தொடர்பான என்ன தகவல் இருக்கு? மணலி புதுநகர் வடிவடை பகுதியில் ஆற்றில் இருந்து குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளநீர் புகுந்திருக்கும் நிலையில் அது ஆண்டுதோறும் குடியிருப்பு பகுதிக்குள் தொடர்ச்சியாக பூட்டி வருகிற வாடிக்கையாக இருக்கிறது என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை நிரந்தரமாக சரி செய்வதற்கு வீடுகளுக்குள் வெள்ளநீர் உட்புகாமல் இருக்கும் வகையில் நிரந்தரமாக ஒரு தடுப்பு சுவர் மற்றும் ஆற்றின் கரைகளை வளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டுதோறும் வெள்ளநீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது இதுவாகவே இருக்கிறது. விஷ்ணு பிரகாஷ், இந்த மழை வெள்ள பாதிப்புகளை மழை பெய்ய தொடங்கிய நாள் முதலிலிருந்தே தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று மழை நீரில் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு வருகிறார். நிறைய இடங்களில் முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பும் கொடுக்கப்படுகிறது. முதல்வருடைய இந்த நேரடி விசிட்டை வந்து மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. தற்பொழுது இந்த பகுதியில் அந்த வசிக்கக்கூடிய மக்கள் முதல்வருடைய இந்த வருகை எப்படி பார்க்குறாங்க? சென்னையினுடைய கடைசி மண்டலமாக மழை புதுநகர் பகுதி என்பது இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதிக்கு அமைச்சர்கள் வருவது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிற நிலையில் தங்களுடைய மழை வெள்ள பாதிப்புகளை பார்ப்பதற்கு முதலமைச்சர் நேரடியாக வந்திருப்பது இந்த பொதுமக்கள் இந்த மக்களிடையே அதிக ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. அதை பொதுமக்கள் பெரிதளவில் வரவேற்கிறார்கள். இதன் காரணமாக முதலமைச்சரை வரவேற்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்து தோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் தற்பொழுது இந்த பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை பார்த்தவாறு இந்த பகுதி பொதுமக்களிடையே கருத்துக்களை கேட்டவாறு சென்று வருகிறார். நாதர் விஷ்ணு பிரகாஷ், மணலி புதுநகரை முடித்துக் கொண்டு அடுத்ததாக முதல்வர் எந்த பகுதிக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார், அது தொடர்பான தகவல் இருக்கு? மணலி புதுநகர் பகுதியில் மூன்று வெவ்வேறு இடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு பொதுமக்களுக்கான நிவாரண பணிகளை வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக முதலாவதாக வடிவடையம்மன் நகரில் வெள்ள பாதிப்பு பணிகளை பார்வையிட்ட பிறகு அடுத்ததாக மணலி புதுநகரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகரில் சென்று அங்கு குடிசை வீடுகளை வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக குடியிருப்பு வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் அங்குப்படுத்தப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். நாகர் விஷ்ணு பிரகாஷ், உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.